வணக்கம், முத்துநகர் மீனவன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாகப்பட்டினம் துறைமுகத்துக்கிட்ட வந்து கலங்கரை விளக்கம் இருக்குது. அந்த கலங்கரை விளக்கத்துக்கிட்ட வந்து கொடுவா மீன் பிடிக்கிறதா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த இடத்துல வந்து கொடுவா மீன் பிடிக்கிறதா நிறைய பேர் வருவாங்க. சின்னத்தில் மற்ற மீன்களும் கிடைக்கும். அதிகமாக வந்து என்னென்னா, கொடுவா மீனை கணக்கு பண்ணி தான் வந்து உயிருள்ளரால் வந்து கொண்டாடுவாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அப்படின்னா வந்து கொஞ்சம் சைஸ் பெருசாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து மீன் கன்ஃபார்மாக வந்து மாட்டுங்கிற ஒரு நம்பிக்கையில் வர்றாங்க. எப்படி அவங்க வரும்போது வந்து ஒரு 40 ரால் கொண்டாந்தாங்க அப்படின்னா வந்து 2-3 கொடுவாயை வந்து பிடிச்சிட்டு போயிடுவாங்க. இன்னைக்கு வந்து அண்ணன் வந்து ரால் கொண்டாந்துருக்காங்க. இவங்க வந்து தடவி பிடிக்கல, இவங்க வந்து வலை போட்டு வந்து பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா வந்து டைகர் ஆள் வந்து உள்ளே கிடக்கு. அந்த ராலை தான் இப்போ வந்து போட்டு வந்து இந்த கொடுவாய்க்கு வந்து போட போகிறாங்க. கொடுவா மீன் பார்த்திங்கன்னா இருக்கிறதுல ஸ்பீடான மீன். நம்ம தூண்டியில் மாட்டிச்சு அப்படின்னா வந்து ரொம்ப வந்து பொறுமையாக வந்து எடுக்கணும். கொடுவா மீன் பிடிக்கிறதுக்கு வந்து ரொம்ப பொறுமை தேவை. ஏன்னா வந்து அது வந்து நிறைய நேரம் தட்டிடும். இப்போ அவங்க 2 மீன் பிடிக்காங்க அப்படின்னா கன்ஃபார்மாக வந்து ஒரு 4 மீன் 3 மீன் தட்டி போயிடும். தூண்டியே வந்து அத்துட்டு போயிடும். ஏன்னா ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். இப்போ அந்த அண்ணன் வந்து ராலை போடுறாங்க பாருங்கள். இதான் வந்து டைகர் ரால், இதை வந்து போடுறாங்க. வெள்ளை ராளுக்குமே வந்து வரும், அது நேரத்தை பொறுத்திருக்கு. ஆனால் அதிகமாக வந்து இந்த மாதிரி கருவண்டு ரால் டைகர் ராலை போடும்போது தான் வந்து அதிகமான அளவு கொடுவா வந்து கடிக்கும். இந்த இடம் எப்போவுமே பார்த்திங்கன்னா பக்கத்துல நீங்கள் தூக்கி போடுற மாதிரி தெரியும். ஆனால் வந்து ஆழம் அதிகமான இடம். இந்த இடத்துல வந்து மீன் வந்து மேய்ச்சலுக்காண்டி வரும். அப்போ வந்து இந்த கொடுவா வந்து அடிக்கும். நிறைய பேர் என்னென்னா அந்த கொடுவா மீனை கணக்கு பண்ணி தான் வந்து இங்கே போடுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட விலை பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு கிலோவுக்கு வந்து 500 ரூபாய்க்கு வந்து எடுக்கிறாங்க. கம்மியில் வந்து எடுக்கிறாங்க. அதை விற்கிறவங்க வியாபாரி ஒன்றா ஒரு 600 ரூபாய்க்கு அந்த மாதிரி விற்கிறாங்க. அதனால தான் வந்து எல்லாருமே வந்து இந்த கொடுவா மீனை வந்து கணக்கு பண்ணி வந்து உயிருள்ளரால் கொண்டாடுவாங்க. மோட்டருமே இப்போ அந்த அண்ணன் வந்து போட போகிறாங்க. இப்போ எல்லாருமே தூண்டி போட்டு உட்காந்துருக்காங்க. மொத்தம் 3 பேர் வந்திருக்காங்க. இன்னும் அடுத்து ஒரு 3 பேர் வரன்ருக்காங்க. இப்போ இந்த அண்ணனுக்கு வந்து ஒரு 4 சைஸில் உள்ள கொடுவா வந்து அத்துட்டு போயிட்டு நம்மளால் எடுக்க முடியல. ஏன்னா அவ்வளோ ஸ்பீடாக வந்து மீன் போயிடுச்சு. ஒரு தாவல் தாவி தான் போச்சு. அதிலே வந்து மீன் வந்து அந்த தூண்டி வந்து அத்துட்டு போயிட்டு தூண்டியோடு போயிடுச்சு. இப்போ 4 கிலோ மீன் வந்துட்டு கிடச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த அண்ணனுக்கு வந்து ஒரு 2000 ரூபா கிடச்சிருக்கும். இன்றைக்கி வந்து அந்த அண்ணனுக்கு வந்து மீன் போதா மீனே வந்து மிஸ் ஆயிடுச்சு. இருந்தாலும் வந்து அதை கணக்கு பண்ணி அதே இடத்துல வந்து இவங்க மறுபடியும் வந்து இந்த ராலை வந்து கோர்த்து வந்து உள்ளே போடுவாங்க. ரால் கோர்க்கும்போது எப்போவுமே அதோடய வால் பகுதியில் தான் வந்து அந்த தூண்டியை வந்து கோர்ப்பாங்க. நடுதில் கோர்த்து அப்படின்னா வந்து ரால் செத்து போயிடும். இப்போ வந்து தூண்டியை மாற்றுறாங்க. இப்போ வந்து அண்ணன் என்ன செய்கிறாங்கன்னா 7 நம்பர் தூண்டியை வந்து போடலான்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ போட்டது 8 நம்பர் தூண்டி. 8 நம்பர் தூண்டியை வந்து அத்துட்டு போயிட்டு அவங்க நரம்பு வந்து 25 நம்பர் நரம்பு வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கே வந்து இந்த மீன் வந்து ஏன்னா மற்ற மீன்களை கம்பேர் பண்ணும்போது இந்த கொடுவா மீனுங்கிறது வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். நம்ம வந்து ரொம்ப பொறுமையாக இருக்கணும். அது மட்டும் இல்லை, நம்மள்ட்ட வந்து ரால் வந்து நல்லா நிறையா இருக்கணும். அப்போனா தான் வந்து அந்த கொடுவா மீனை வந்து பிடிக்க முடியும். ராலுமே கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா வந்து 10 ஒரு 40 ரால் குறைஞ்சது ஒரு 40 ராலாச்சும் கொண்டாடணும். ஏன் அப்படின்னா வந்து கொடுவா மீனை கணக்கு பண்ணி போடும்போது மற்ற மீன்கள் பண்டாரி செப்புளி இந்த மாதிரி மீன்களை வந்து கடிச்சிட்டு போகும். சின்னத்தில் வந்து பொடி மீன்கள் இருந்துச்சு அப்படின்னா வந்து ராலை வந்து பாதி ராலை வந்து கடிச்சிட்டு போகும். இந்த மாதிரி வந்து நம்ம வீடியோவில் நிறைய நடந்திருக்கு. நான் அதையும் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். அண்ணன் டைட் வச்சிட்டாங்க. இப்போ இந்த மாதிரி இழுக்கும்போது கொஞ்சம் பார்த்தா இழுக்கணும். ஏன்னா வந்து நம்ம தூண்டியே வந்து நம்ம வாயில் ஏறிடக்கூடாது. நல்லா இறுக்கிட்டாங்க. இப்போ ராலில் கோக்குறாங்க பாருங்கள். ராலை வந்து வால் பகுதி ராலோட வால் பகுதியில் அதை வந்து கோர்க்கணும். அப்போ தான் வந்து ரால் உயிரோடு இருக்கும். சைஸ் ரால் போட்டால் தான் நம்மளுக்கு வந்து ஒரு 3 கிலோ சைஸ் 4 கிலோ சைஸில் வந்து நம்மளுக்கு வந்து கொடுவா கிடைக்கும். அடுத்து ஒரு 3 பேர் வந்துட்டாங்க. இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நாகூரில் வந்து நாகூர் கடற்கரையிலேருந்து நம்ம மீன் பிடிச்சோம் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ பதிவிருந்தோம்ல, அவங்க தான் இவங்க. இவங்க பேர் வந்து பிரபாகரன். இவங்க வந்து மோட்டர் போட்டே கொண்டாண்டாங்க. ஆனால் இவங்க வந்து இன்றைக்கி வந்து கருவன்றால் மொத்தம் வந்து ஒரு 15 கருவன்றால் தான் இன்றைக்கி கொண்டு வந்திருக்காங்க. மற்ற எல்லாமே சின்ன சின்ன வெள்ளரால் தான் கொண்டு வந்திருக்காங்க. இப்படி கொண்டாடும்போது ஒரு சில ரால் வந்து சாகும். சாகும்போது என்னென்னா அந்த செத்தராலுமே வந்து போட்டு வந்து பிடிப்பாங்க. ஆனால் அப்போ வந்து கொடுவா மாட்டாது, வேறு மீன்கள் ஏதாச்சும் மாட்டும். இங்கே வந்து நைட் வந்து மீன் போடுவாங்க. நைட்டு நம்மளுக்கு வந்து வீடியோ எடுத்தால் வந்து தெளிவாக இருக்காது. ஏன்னா நைட்டு வந்து பார்த்திங்கன்னா மீன் எப்படியும் மாட்டிடும். ஆனால் வந்து வீடியோ எடுக்க முடியாது. ஏன்னா அந்த வந்து ரொம்ப இருட்டாக இருக்கும். நம்மளுக்கு மீனை மட்டும் தான் வந்து காட்ட முடியும், தெளிவாக இருக்காது. அதனால தான் நான் வந்து உங்களுக்கு பகலில் உள்ள தான் நான் வந்து பதிவு பண்ணுறேன். இப்போ 3 பேருமே வந்து தூண்டி போட போகிறாங்க. மொத்தம் ஒரு 6 பேர் சேர்ந்து இப்போ தூண்டி போடுறாங்க. இன்னமும் நிறைய பேர் வருவாங்க. இப்போ மீன் மாட்டிடுச்சு, நல்லா மாட்டுச்சு அப்படின்னா வந்து இவங்களுமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடுவாங்க. இங்கே மீன் மாட்டுது வாங்கணுன்னா எல்லாருமே வந்து தூண்டி போட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த கொடுவா மீன் வந்து ஒரு சில இடத்துல தான் வந்து அதிகமான அளவு வந்து வரும். கரையோரங்களில் அப்புறம் மாதிரி இந்த மாதிரி இந்த சந்துகள் குறுகலான இடங்கள் இந்த மாதிரி இடங்களில் தான் வந்து கொடுவா மீன்கள் வந்து அதிக அளவில் இருக்கும். அதனாலே இவங்க நினச்சிக்கணும், அதை கணக்கு பண்ணி வந்து இங்கே போடுவாங்க. நம்ம ஊர்லேயுமே வந்து தூத்துக்குடியிலுமே வந்து கல்லுகள்லாம் இருக்குது. ஆனால் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பண்டார் மீன்கள் தான் அதிகமாக இருக்கும். ஒரு சில இடத்துல தான் வந்து கொடுவா மீன்கள்லாம் இருக்கும்.
இப்போ மொத மொதல் வந்து ஒரு கொடுவா மீன் மாட்டுது. இப்போ நம்ம மொத மொதல் நம்ம சேனலில் இன்றைக்கி தான் வந்து மொதல் கொடுவா மீன் பிடிக்கிறத போடுறோம். தூண்டியில் பிடிக்கிறது இன்றைக்கி போடுறோம். நம்ம யாருக்குமே கரவலையில் நிறைய கொடுவா வந்துச்சு. இதில் இன்னொன்று என்னென்னா, இன்றைக்கி தான் அந்த அண்ணனும் மொதல் கொடுவா மீன் பிடிக்கிறாங்க. இதுவரை அவங்க வந்து தூண்டி போட்டதில் பார்த்திங்க அப்படின்னா வந்து மற்ற மீன்கள் தான் பிடிச்சிருக்காங்க. அந்த கருப்பில் டீஷர்ட் என்ன இவங்க என்னென்னா மற்ற மீன்கள் தான் வந்து பிடிச்சிருக்காங்க. இன்றைக்கி தான் அவங்களுக்கு மொதல் ஒரு கொடுவா மீன் மாட்டியிருக்கு. அதனால என்ன செய்கிறாங்க அப்படின்னா வந்து சப்போர்ட்டுக்கு வந்து ஆளை கூப்பிட்றாங்க. ஏன்னா வந்து இந்த மீன் ரொம்ப ஃபாஸ்ட்டான மீன் நான் அவங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதனால் வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் வந்து தூண்டியில் இழுக்கணும். இப்போ இழுத்துட்டுருக்காங்க பாருங்கள், இந்த மாதிரி இழுக்கணும். ஆனால் கொடுவா வந்து பண்டாரி மாதிரி கிடையாது, கல்லுக்குள்ளே கொண்டு போகாது. ஆனால் என்ன செய்யும் அப்படின்னா வந்து விவரமாக வந்து கல் அருகிலே போகும். கல் அருகிலே போகும்போது ஏதாச்சும் ஒரு கல்லில் போட்டு நம்ம நரம்பு வந்து அந்துடும். சில நேரத்தில் என்னென்னா ரொம்ப நம்ம பிடிக்கும்போது இந்த இப்போ தூண்டி மாட்டோம்னா என்னென்னா கொஞ்சம் ஸ்பீடாக அவங்க வந்து மீன் வந்து துள்ள விடாத அளவுக்கு பார்த்துக்கிறோம். ஸ்பீடாக துள்ளிச்சு அப்படின்னா வந்து அதோட தாடை வந்து இந்த மீனோட தாடை வந்து ரொம்ப வலிமையாக இருக்கும். கொடுவாவோட தாடை வந்து அந்த தாடை பவர்னால் என்ன ஆகும்னா அந்த தூண்டி வந்து அத்துட்டு போயிடும். அதனால் இப்போ கொஞ்சம் பொறுமை எடுக்கிறாங்க. இன்னொரு அண்ணன் கூப்பிட்றாங்க சப்போர்ட்டுக்கு. இந்த பிரபாகரன் இங்கே வந்து நிறைய கொடுவா மீன் பிடிச்சிருக்காங்க. ஏன்னா அந்த மீன் பிடிக்கும்போது கொஞ்சம் சப்போர்ட் இருக்கணும். இதே பார்த்திங்க அப்படின்னா வந்து நாகூரில் வந்து ஒரு ட்ரெயின் பாலத்துக்கில் வந்து கொடுவா மீன் பிடிப்பாங்க. அப்படி இருந்துச்சுன்னா அப்படின்னா வந்து நினச்சிவாங்கன்னா தண்ணியிலே குதிச்சிருவாங்க. இப்போ இது கொஞ்சம் பெரிய மீனாக இருந்துச்சுன்னா நேரத்துக்கு வந்து தண்ணியில் குதிச்சிருப்பாங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மூணில் சைஸில் உள்ள ஒரு கொடுவா மீன். அதனால் இவங்க வந்து தண்ணியில் குதிக்கல, அப்படியே தூக்கிடலாம்னு சொல்லி சொல்கிறாங்க. இதே ஒரு பத்தில் சைஸ் ஒரு அஞ்சில் சைஸாக இருந்துச்சு அப்படின்னா தண்ணிக்குள்ளே போய் இறங்கிடுவாங்க. இறங்கி தான் இந்த மீனை வந்து தூக்குவாங்க. இந்த கொடுவா மீன் வந்து சுவையான மீன்களும் ஒன்று, வஞ்சிரம், வாவல், அப்புறம் பார்த்திங்கன்னா கொடுவா. அதில் வந்து இந்த மீன் வந்து சுவையினால தான் வந்து இந்த மீனோட ரேட் வந்து அதிகமாக இருக்குது. அப்புறம் வந்து அபூர்வமாக தான் வந்து ஒரு சில இடங்களில் மட்டும்தான் இந்த மீன்கள் கிடைக்கும். அதனாலையுமே வந்து இந்த மீன்களோட ரேட் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ அண்ணன் வந்து தூக்கிட்டாங்க. இது எப்படி பார்த்திங்கன்னா ஒரு மூணில் சைஸ்டாக இருக்கும். இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. ஆனால் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பிரபாகரன் வந்து இன்றைக்கி வந்து ஒரு 15 ரால் தான் கொண்டாந்துருக்காங்க. மற்ற எல்லாமே வந்து பொடி ரால் தான் கொண்டாந்துருக்காங்க. அதனாலே என்னென்னா சரி போட்டு பார்ப்போன்னு மற்ற இப்போ வந்து இவங்க வந்து ஒரு 4-6 ஆள்லேயே வந்து இந்த ஒரு கொடுவா மீன் மாட்டிட்டு ஒரு கொடுவா மீன் மாட்டிட்டு அப்படின்னா வந்து எல்லாருமே சுதாரி போயிடுவாங்க. ஏன்னா வந்து கொடுவா இறக்கம் இருக்குது. அப்போ நம்ம வந்து அவங்க இடத்துல வந்து கொஞ்சம் அப்படி நவுண்டு நவுண்டு போட்டு இருப்பாங்க. ஒரு இடத்துல வந்து போட மாட்டாங்க. ஒரு இடத்துல போட்டுட்டு இப்போ மீன் கடிக்கல அப்படின்னா அந்த ராலை எடுத்துட்டு வேறு ஒரு இடத்துல போடுவாங்க. இந்த இடத்துல கொஞ்சம் வைக்கும்போது கொஞ்சம் பார்த்து தான் வைக்கணும். ஏன்னா அந்த இடத்துல வந்து கீரிப்பிள்ளை வந்து அதிகமாக இருக்குது. நம்ம நாகூர் தற்கு நாகூர்லேயே வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா வந்து கல்லுக்குள்ளே வந்து நான் ஒரு கீரியை பார்த்தேன். ஒரு மீனை தூக்கிட்டு போயிடுச்சு. அதனாலேயே என்னச்சுன்னா கீரிப்பிள்ளைட்டு இருந்து இந்த மீனை வந்து பத்திரமா நம்ம வந்து பாதுகாக்கணும். இப்போ வந்து அதுக்கு மட்டும் தான் வந்து ஒரு ராலை தூக்கிட்டு போயிட்டு பிரபாகரன் பார்த்திங்கன்னா காலையிலே வந்து விடிகாலே வந்து ஒரு 4 மணிக்கு போல் ஒரு 4 சைஸில் வந்து ஒரு கொடுவா மீனை பிடிச்சிருக்காங்க. அந்த மீன் வச்சுருக்காங்க, இந்த மீன் வச்சுருக்காங்க. இது ரெண்டுமே வந்து அவங்க நினச்சிவாங்கன்னா ஏலத்தில் வந்து போட்டுருவாங்க. கம்மியில் விற்கிறதோட அவங்களுக்கு ஏலத்தில் போடும்போது கொஞ்சம் ரேட் அதிகமாக போகும். அதனால நினச்சிவாங்கன்னா ஏலத்துலேயே வந்து இந்த மாதிரி பிடிச்சாங்க அப்படின்னா கொண்டு போய் போடுவாங்க. மற்ற மீன்கள் பிடிக்கும்போது ஏதாச்சும் ஒரு யாவாட்டை கொடுப்பாங்க. ஆனால் கொடுவா மட்டும் ஏலத்தில் நல்லா ரேட்டு போகும். இந்த மீனை வந்து இப்போ வந்து அந்த டப்பால் போட்டு என்ன செய்கிறாங்க அப்படின்னா வந்து ஒரு இதை வச்சு மூடி வைக்கிறாங்க. ஏன்னா வந்து நான் சொல்லிட்டு அவங்கள்ட்ட கீரிப்பில் வந்து இங்கே அதிகமாக இருக்குது, அதனால் மீனை தூக்கிட்டு போயிடும். எல்லாருமே தூண்டி போடுற ஆர்வத்தில் இருப்பாங்க. அப்போ வந்து மீனை தூக்கிட்டு போயிட்டால் நம்மளுக்கு தெரியாது. ஒரு மீன் மாட்டின எல்லாருமே வந்து சோர்ந்துருந்தவங்க ஃபுல்லாக வந்து சுதாரி போயிட்டாங்க. சுதாரி போயிட்டு எல்லாருமே என்ன செய்கிறாங்க அப்படின்னா வந்து அங்கங்கே வந்து தூண்டி போட ஆரம்பிச்சிட்டாங்க. முதல் வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு வந்து எந்த மீனுமே வந்து மாட்டலை. அதனால் என்ன செஞ்சாங்க அப்படின்னா வந்து மீன் இல்லை போல நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு மீன் மாட்டினோன்னே முதல் ஒரு மீன் தட்டி போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரத்தில் மீனே இல்லை. அதுக்கப்புறம் இவங்க பிடிச்சோன்னா எல்லாருமே என்ன செய்கிறாங்கன்னா இப்போ ராலை போட்டு 6 பேருமே வந்து இப்போ ராலை போட்டு பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் சுதாரிப்பாக இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா வந்து மாட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை வந்துட்டு அவங்களுக்கு. இப்போ இங்கேருந்து நேராக பார்த்திங்க அப்படின்னா வந்து நாகூர் தெரியுது பார்த்திங்களா. நாகூர் வந்து துறைமுகம், அந்த சைடு நாகூர் துறைமுகம் இருக்குது. இதில் தான் நம்ம வந்து அந்த சைடு கல் இருக்குது பார்த்திங்கன்னா. அந்த கல்லுக்கிட்ட தான் நம்ம வந்து போன பதிவில் வந்து தூண்டி போட்டு மீன் பிடிச்சிருந்தோம். அங்கேயுமே வந்து கொடுவா மீன் வரும். அந்த இடத்துக்குமே போனேன், அந்த இடத்துலையுமே வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணேன். ஆனால் அந்த இடத்துல வந்து நான் போகிற நேரத்தில் வந்து கொடுவா மாட்டல. அதையுமே நான் அந்த உங்கள் வீடியோவில் காட்டியிருக்கிறேன். இப்போ அந்த அண்ணனுக்கு வந்து ராலுக்கு பாதியை வந்து கருமிட்டு போயிட்டு இதே இன்னும் கொஞ்சம் ஏற்றி கடிச்சிருந்தா அப்படின்னா வந்து நேரத்துக்கு வந்து மீன் மாட்டியிருக்கும். எப்படி அவங்க வந்து கொடுவா மீனாக தான் இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா பண்டார் மீனாக இருக்க வாய்ப்பில் அவங்களுக்கு கடிக்கும் போது தெரியும் மீன் வந்து என்ன மீன் வந்து கடிக்குது அப்படிங்கிறத வந்து கணிச்சிருவாங்க.
நீங்கள் இந்த கடலை பார்க்கும்போது தெரியுது, அந்த சைடு பார்க்கும்போது கொஞ்சம் ப்ளூவாகவும் இந்த சைடு பார்க்கும்போது கொஞ்சம் பச்சையாகவும் இருக்குது. அந்த தண்ணி வந்து இங்கேயுமே வந்து அந்த ப்ளூ கலரில் மாறிட்டு அப்படின்னா இவங்களுக்கு நேரத்துக்கு வந்து எல்லாத்துக்குமே வந்து கொடுவாக மாட்டியிருக்கும். இப்போ வந்து அதுக்காண்டி தான் வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. ஏன்னா அந்த தண்ணி மாறிட்டு அப்படின்னா இவங்களுக்கு வந்து மீன் வந்து கொஞ்சம் இறக்க வந்து இங்கே கல்லுக்கிட்ட வரும். அதனாலே வந்து என்னென்னா ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த தண்ணி வந்து மாறும்போது என்ன ஆகுனா மீன் வந்து இந்த கல்லுக்கிட்ட வரும். அப்போ வந்து எல்லாத்துக்குமே வந்து கொடுவா மீன் மாட்ட ஆரம்பிக்கும். இந்த தண்ணி வந்து இப்போ வந்து மீன் பிடிக்க போகிறாங்கன்னா அந்த கடலோட நீரோட்டம் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தண்ணி எப்படி வந்து போய்கிட்டு இருக்கு எல்லாத்தையுமே வந்து கணிச்சு தான் வந்து தூண்டியை போடுவாங்க. சும்மா போட மாட்டாங்க. சும்மா போட்டாங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு மீன் வராது. பச்சை கலரில் இருக்கும்போது வந்து மீன் மாட்டோம், ஒன்று ரெண்டு மீன் மாட்டோம். இதே வந்து அந்த ப்ளூ கலரில் ஆகிட்டு அப்படின்னா வந்து நிறைய மீன் வந்து கொடுவா வந்து நேரத்துக்கு மாட்டியிருக்கும். இப்போ என்னாச்சு அப்படின்னா வந்து ஒரு பண்டாரி மீன் வந்து தூண்டி கடிச்சு கொண்டு போய் கல்லுக்குள்ளே கொண்டு போய் சாத்திட்டு கல்லுக்குள்ளே கொண்டு போய் சாத்திட்டு அப்படின்னா வந்து எடுக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி நாங்கள் மீன் மாட்டிட்டு அப்படின்னா வந்து சுண்டுவோம். நரம்பு அப்படி சுண்டும் போது அது வாயில் வந்து வலிக்கும். வலிச்சோன்னா என்னென்னா கல்லிருந்து வெளியே வர பார்க்கும். அப்படி தான் அந்த அண்ணன் சுண்டி பார்க்காங்க. ஆனால் இருந்தாலுமே அந்த பண்டாரி மீன் வந்து ஒரு பெரிய கல்லுக்குள்ளே கொண்டு போய் வந்து நரம்பு சாத்திடுச்சு. அதனாலே வந்து வர முடியல. அப்புறம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நூல் அத்து வந்து எடுக்க வேண்டியாச்சு. இதே ஒரு சின்ன மீனாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம நேரத்துக்கு சுண்டு சுண்டுக்கு வந்து வெளியே வந்திருக்கும். இது வந்து எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிலோ சைஸுக்கு மேலே உள்ள ஒரு பண்டாரி மீன். அதை அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து பன்னி மீன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மீன் தான் வந்து கல்லுக்குள்ளே கொண்டு போய் வந்து இப்போ வந்து நரம்பு வந்து சாத்திருச்சு. எடுத்து பார்த்தாங்க வரல. கடைசியில் என்ன செஞ்சிட்டாங்கன்னா அத்துட்டாங்க. இப்போ தூண்டி கல்லில் மாட்டி இப்போ இழுக்கும்போது என்னாகுனா அந்த நரம்பு வந்து கொஞ்சம் எலாஸ்டிக் தானே, எலாஸ்டிக் மாதிரி வந்து இழுத்து கொடுக்கும். அப்போ என்னாகுனா வந்து அந்த இழுத்து கொடுக்குற இடத்த வந்து நம்ம கட் பண்ணிட்டு தான் அந்த இடத்துல தூண்டி கட்டணும். இல்லை அப்படின்னா வந்து நரம்பு மறுபடியும் போடும்போது மீன் அத்துட்டு போக ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் அந்த நரம்பு மேலே செக் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து கட் தடை பார்க்குறாங்க. இல்லை தடை பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சிடும். அதை வர கட் பண்ணிட்டு அடுத்த தூண்டி கட்டிடுவாங்க. இப்போ எல்லாருமே வந்து கிளம்புறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரால் வந்து இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக தான் கொண்டாந்துருக்காங்க. அந்த கருவண்டு ரால் அந்த டைகர் ராலை பொறுத்த வந்து இன்றைக்கி வந்து கொடுவா மீன் கிடைக்கும். ஆனால் அந்த ராலை வந்து கம்மியாக கொண்டாந்தனால 15 ராலுமே வந்து அவங்க வந்து பயன்படுத்திட்டாங்க. 15 ரால் பயன்படுத்தி ஒரு மீன் பிடிச்சிருக்காங்க. இப்போ இந்த மீனை போய் இடத்துல போட்டுட்டு மறுபடியும் போய் ரால் வந்து இவங்க வந்து நினச்சவங்கன்னா தடவி பிடிப்பாங்க. தடவி வந்து டைகரால் வந்து தடவி பிடிப்பாங்க. இன்றைக்கி வந்து தடவி பிடிச்சாங்க. ஆனால் வந்து ரால் வந்து கம்மியாக தான் வந்துச்சு. மறுபடியும் ஒரு 2-3 பேர் சேர்ந்து வந்து தடவி பிடிக்கும்போது அவங்களுக்கு வந்து ரால் கொஞ்சம் நிறையா கிடைக்கும். ஒரு 40 ரால் உயிருள்ள ரால் கொண்டாந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ஒரு 2 மீன் வந்து 3 மீன் வந்து அவங்க வந்து பிடிச்சிட்டு போவாங்க. நான் இப்போ பார்த்திங்க அப்படின்னா வந்து திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கேன். ஒரு 4 கிலோமீட்டர்லேயே பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்மளுக்கு நாகப்பட்டினம் வந்துடும். அதனால தான் நான் வந்து அங்கே உள்ள பதிவு வந்து நான் வந்து உங்களுக்கு பதிவிடுறேன். இன்னும் 2-3 நாளில் நான் தூத்துக்குடி போயிடுவேன். எதுக்காண்டி திருவாரூர் வந்தேன் அப்படிங்கிறத நான் வந்து 1 லட்சம் சப்ஸ்கிரைப் வரும்போது நான் கட்டாயம் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாத்தையுமே நான் வந்து சொல்கிறேன். அதனால தான் நான் வந்து அங்கே உள்ள பதிவுகள் அப்புறம் நாகூரில் உள்ள பதிவுகளை வந்து நான் பதிவிட்டுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ எடுக்க வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். கொடுவா மீன் வந்து நம்ம வந்து ஒரு வீடியோ வச்சு காட்டிடணும் அப்படிங்கிற ரொம்ப ஆசையில் தான் நான் வந்து இங்கே வந்து ஒரு 3 நாள் இந்த வீடியோ எடுக்க வந்து நான் ஒரு 3 நாள் ஆச்சு. இவங்க வந்து போன வாரம் பிடிச்ச 2 கொடுவா மீன் வந்து அவங்க தம்பி பிடிச்சிருக்காங்க. நீங்கள் எல்லோரும் நினைக்கலாம் தூண்டி வீடியோ நான் பதிவிடும்போது வந்து அது 1 நாளே நான் எடுத்திருப்பேன் நினைக்கலாம். ஆனால் நிறைய நாள் வந்து நான் போய் வந்து வெறும் இதாக தான் நான் வந்து திரும்பியிருக்கேன். அதே மாதிரி தான் வந்து இந்த கொடுவா மீனை பதிவு எப்படியாச்சும் பதிவு பண்ணணும்னு ரொம்ப ஆசையில் இருந்தால் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து நிறைய பேர் கொடுவா மீன் பிடிக்கிறத வந்து பதிவிடுங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி நான் வந்து ஒரு 6 மணிக்கு காலையில் வந்து 6 மணிக்கு வந்து நின்றேன். 6 மணிக்கு நின்று மதியம் வந்து ஒரு 12 மணி வரை இருந்தேன். 12:01 வரை இருந்தேன். கொடுவா மீனே மாட்டலை. இந்த தம்பியில் வந்து யாருக்குமே நிறைய கொடுவா இங்கே வந்து பிடிச்சிருக்கான். இந்த அண்ணனோட பேரே வந்து கொடுவா குமார் தான். ஏன்னா அந்தளவு வந்து இவங்க கொடுவா பிடிப்பாங்க. நான் இவங்களுக்காண்டி வந்து வெயிட் பண்ணி சரி எவ்வளோச்சும் ஒரு மீன் பிடிச்சிருவாங்கன்னு நினச்சேன். ஆனால் வந்து அந்த அண்ணன் பிடிக்கல. ஆனால் அந்த அண்ணன் வந்து காலையிலேயே வந்து அந்த பாலம் தெரியும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பாலம் ட்ரெயின் பாலத்தில் வந்து ஒரு 3 மீன் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. நான் இங்கே இருந்தனால அங்கே உள்ள பதிவு என்னால் எடுக்க முடியல. அதுக்கு அடுத்த நாள் எப்படியாச்சும் ஒரு கொடுவா வீடியோ நம்ம வந்து பதிவு பண்ணணும்னு சொல்லி ஆசையில் வந்து அடுத்த நாள் வந்தேன். ஆனால் வந்து குமார் அண்ணன் வரலை. மற்ற நிறைய பேர் தூண்டி போட்டாங்க. நான் யாருக்குமே வந்து கொடுவா மீன் மாட்டலை. மற்ற மீன்கள் தான் நிறைய மீன் மாட்டுச்சு. நான் அப்போ தான் நினச்சேன் நம்ம வந்து கடல் தொழில் நம்ம தொழிலை வந்து பதிவிடுறத விட அந்த தூண்டியில் வந்து நிறைய வந்து நான் வந்து கஷ்டங்களை தான் பார்த்துருக்கேன். நீங்கள் நினைக்கலாம் வந்து ஈஸியாக நம்ம வந்து அந்த பதிவு ஒரே நாளாக எடுத்திருக்காங்க அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் ஒவ்வொரு பதிவு நம்ம போகும்போது தூண்டி தொழிலில் ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு நினைக்கும்போது அந்த பதிவில் வந்து நிறைய வீடியோ வந்து நம்ம டெலிட் பண்ணுற நிலைமை தான் வரும். ஏன்னா மீனே வந்து ஒரு சில நேரம் நம்ம போகிற நேரம் மாட்டாது. அப்போ ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம வந்து காத்திருப்போம். காலைல ஒரு 6 மணிலேருந்து ஒரு 12 மணி வரை காத்திருந்தால் நான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பதிவெல்லாம் வந்து போடுறேன். ஆனால் 2 நாள் உழைப்புக்கு அப்புறம் தான் 3ஆம் நாள் வந்து கடவுள் நம்மளுக்கு வந்து ஒரு கொடுவா மீன் வந்து கொடுத்துருக்காங்க.